You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதா என்பதாக சங்கீதம் 105 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த காலை நேரத்துல இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியை மறுபடியும் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களிடத்துல நான் கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். வேதத்துல கலாத்தியர் எழுதினதான புத்தகத்துல 3:11 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நியாய பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதும் இல்லை என்பது வெளிரங்கமா இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். பாருங்க, நியாய பிரமாணத்தினால ஒருவன் என்ன பண்ண முடியாதா? நீதிமான் ஆக்கப்பட முடியாது. The law of Moses, the law of Jesus. ரெண்டு காரியம் இருக்குது. மோசேவுடைய நியாய பிரமாணங்கள் என்ன? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, இப்படி போல சட்டத்திட்டங்கள் எழுதியிருந்தான். யாத்திராகம 20 பார்க்கும்போது 10 கற்பனைகள், இப்படியெல்லாம் காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. நியாய பிரமாணத்தின் காரியங்கள் அந்த நாட்களில் இருந்ததான ஒரு காரியம். நியாய பிரமாணத்தை தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. இங்க குறிப்பிட்ட இந்த காரியத்துல வாசிக்கப்படுற அந்த வசனம் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால தான் என்ன பண்ணுவான்? நீதிமான் பிழைப்பா. நியாய பிரமாணத்தினால என்ன பண்ண முடியாது? நம்ம பிழைக்க முடியாது. நியாய பிரமாணத்தில் இருக்கிற எழுதி இருக்கிற காரியங்களை நம்ம பின்பற்றினால் நமக்கு என்ன பண்ண? விசுவாசம் வராது. அந்த நாட்களில அது பழைய ஏற்பாட்டின் நாட்களுக்காக அது என்ன பண்ணப்பட்டிருந்தது? எழுதப்பட்டு இருந்தது. இந்த நாட்களில் நம்ம என்ன அதை கடைப்பிடிக்கணும், அதை பின்பற்றணும், அதை பின்பற்றக்கூடாது அப்படி என்பதாக இல்லை. அந்த நாட்களில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாய், இந்த நாட்களுக்கு இல்லாதது போல வித்தியாசமாய் சற்று வேற கோணங்களில் என்ன பண்ணியிருந்தாங்க? சென்னங்க, யூதருங்க, அதுக்கு பிற்பாடு பரிசேயருங்க, அதுக்கு பிற்பாடு வேத பாரகர், இவங்கெல்லாம் இந்த பிரமாணங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய காலத்துல இயேசு என்ன சொன்னா, விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு புதிய கற்பனைகள் என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். உன் தாய் தகப்பண்ணி நீ கணப்பா, 10 கற்பனைக்கு பல காரியங்கள், 10 கட்டளைகள் என்பது 10 காரியங்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு. கொலை செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய பிறனுடைய பொருளையாவது, வீட்டையாவது, மனைவியாவது இச்சையாதிருப்பாயாக, அப்படின்றதான காரியங்கள் 10 கற்பனைகளை நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அதை இயேசு சற்று வித்தியாசமாய் சொன்னார், 2 கற்பனை. அப்போ இந்த பிரமாணத்தினாலே, பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தினாலே நம்ம விசுவாசமா வாழ முடியாது. தேவச்சனமே நல்லா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டின் இந்த பிரமாணத்தினால நம்ம என்ன பண்ண முடியாது? விசுவாசமா நாம என்ன பண்ண? வாழ முடியாது. இந்த நாட்கள் வேற, அந்த நாட்கள் வேற. அப்பங்க இயேசுவை விசுவாசித்த போதும், நீ என்ன பண்ணலாம்? பரலோகத்திற்குரிய ஒரு பாத்திரவான நான் மாறலாம். ஏன்னா இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாதபடிக்கு ஒருவன் என்ன பண்ண முடியாது? பிதாவிடத்துல போக முடியாது. யோவான் 16:20 நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு என்ன பண்றாரு? அவர் வழியா இருக்கிறார். இஸ் அ வே, இஸ் அ ட்ரூத் அண்ட் த லைஃப். 14:6 யோவான்ல கூட சொல்லப்படுகிறது. யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாதபடிக்கு ஒருவன் என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். யோவான் 16:20. அப்போ பரலோகத்துக்கு வழியும் அவர் தான். நம்ம விசுவாசத்துக்குள்ள நடத்துகிற என் துக்கம்
சந்தோஷமா கர்த்தர் மாற்றிடுவாரு அப்படின்னு சொல்றது தானே ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருது. என் துக்கம் மாற்றிடுவோம் ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கும்போது என் சூழ்நிலை எல்லாம் மாறிடுன்றதுதான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பா. எனக்கு அருமையான தேவ சனமே, அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், பட் தட் நோ மேன் இஸ் ஜஸ்டிஃபைட் பை த லா இன் த சைட் ஆஃப் த காட். இட் இஸ் எவிடென்ட் ஃபார் த ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபேத். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பா. அப்போ நீ பிழைப்பதற்கு, நீ ஜீவனம் பண்ணுவதற்கு, நீ சத்தியத்தில் வளர்வதற்கு, நீ உயிர் வாழ்வதற்கு என்னன்னா தேவனை விசுவாசிக்கணும். நீ விசுவாசிப்பயனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு செயல்படுத்துவார். விசுவாசத்தினால நீ ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார். சில இடத்துல சொல்றார் ஆண்டவர், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சன்னதி என்றார். சிஷியர்களையோ சனகுளை பார்த்து. அப்போ தேவன் என்ன கற்றுக் கொடுக்க, என்ன அவர் இடத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கணும்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆமே, நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்ண வளரணும், அதை கட்டி காத்து கொள்ளணும். விசுவாசத்துல நாம வளர்வதற்கு பிரயாசம் எடுக்கணும். தேவனால நாம வளர்வதற்கு நாம பிரயாசம் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம பக்தி விருத்திக்குள்ள நடத்தி கொள்ளணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இதுதான் பவுல் இங்க கலாத்தியர் என்றதான இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். கலாத்திய ஜனங்களுக்கு எழுதியிருக்கிறார், பிரமாணத்தினால நீ விசுவாசமா இருக்க முடியாது, பிரமாணத்தினால நீ உயிர் வாழ முடியாது, நியாய பிரமாணத்தினால ஒருவனை தேவனிடத்தில் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பது வெளிரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நீ தேவனுடைய விசுவாசத்துல வளரணும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை கூட காண்பாய். ஏற்கனவே இந்த வசனத்தை நான் பேசியிருக்கிறேன். அப்போ தேவனிடத்துல நீ ஒரு காரியத்தை நீ கற்றுக்கணும், நீ விசுவாசத்துக்குள்ள வளரணும். தேவனை நீ விசுவாசிக்கணும். கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தரையே தம் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா, இஸ் எ பிளஸ்ட் மேன். நீ கர்த்தரை மாத்திர விசுவாசித்தா போதும், வாழ்க்கையில எல்லா ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்திடுவார். தேவன் லாபகரமா நடத்திடுவார். தேவனுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கும். உன் குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் ஆசீர்வதிக்கிறவளா இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே தகப்பனே சத்தியத்துல வளரத்தக்கதான ஆண்டவரே தகப்பன் ஒரு கிருபைகள் உண்டாகட்டும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறதுப்பா. ஆண்டவரே தகப்பனை சூத்திரிக்கிறோம்ப்பா. நியாய பிரமாணத்தினால அன்று நாங்கள் ஒரு காலமும் விசுவாசமா இருக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவரே தகப்பன் நீர் வைத்திருக்கிற இந்த ஆண்டவரே திட்டங்களை நாங்கள் ஆண்டவரை பின்பற்றலாம், அது எங்க விசுவாச வாழ்க்கைக்கு ஏதுவா இருக்குதுப்பா. உண்மையிலத்தான் நாங்கள் விசுவாசமா இருக்க முடியும், உண்மையிலத்தான் நாங்கள் நம்பிக்கையா இருக்க முடியும். அதை நீங்க கற்றுக் கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு, எங்களிடத்துல நீங்க தெளிவுபடுத்துங்க, பேசுங்கப்பா. இப்படி திருக்கறதுனால தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.